நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா குண்டார் டேம் குண்டார் அணைக்கு வந்திருக்கோம். இந்த அணை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல இருக்க செங்கோட்டைக்கு பக்கத்துல தான் இருக்கு. இந்த அணையை பத்தின டீடைல்ஸ் என்னலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ பாப்போம். இந்த குண்டார் அணையானது பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட பாதத்துல அமைஞ்சிருக்கு. தென்காசி மாவட்டத்துல இருக்க குற்றாலம் மற்றும் செங்கோட்டைக்கு மிக அருகில இருக்கு. குற்றாலத்துக்கு வர்ற சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானோர் இந்த டேமுக்கு வர்றது வழக்கம். இந்த குண்டார டேமானது பார்த்தீங்கன்னா 1983 மக்களோட விவசாய பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டது. இந்த குண்டார் அணை 15 மீட்டர் உயரமும் 389 மீட்டர் நீளமும் உடையது. 0.70 மில்லியன் கியூபிக் மீட்டர் கொள்ளளவையும் கொண்டது. இந்த அணையோட கட்டுமானப்படி 1979 தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகள் நடந்தது. இந்த அணையை பற்றின டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த அணையில் பார்த்தீங்கன்னா போட்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு போட்டிங் ஒருத்தர் போட்டு வச்சுட்டு ரெடியாக இருக்காரு. ஸோ அவருக்கு காசு கொஞ்சம் கேட்பார். காசு கொடுத்தோம்னா அந்த அணையை ஃபுல்லாக சுற்றி காட்டுவார் போட்டிலே. அது மட்டும் இல்லாமல் இங்கே வர டூரிஸ்ட் எல்லாருக்கும் ட்ரெக்கிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஜீப் நிறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் நம்ம ரெண்டுக்கு எடுத்து ட்ரெக்கிங் போய்க்கலாம். அதான் இந்த அணையோட ஃபெசாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த அணையில் உள்ள ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸுக்கும் போய்க்கலாம். ரெசார்ட் இருக்குது. நீங்கள் இங்கே குண்டார் டேம் வந்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டில் தங்கினாலும் தங்கிக்கலாம். ஸோ நம்ம பக்கத்தில் என்னென்ன இடங்கள் இருக்குது, இந்த டேமை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வீடியோ எடுப்போம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நான் வ்ளாகிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு இடங்களுக்காக போய். ஸோ மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குளிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம்.